இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் டாபிக் சப்ஜெக்டில் ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் வந்து ஒரு 3D டிராயிங். இதில் பார்த்தீங்கன்னா லென்த்து, பிரெத்து, ஹைட்டு அப்படின்னு மூணு அளவு இருக்கும். இந்த மூணு அளவு கொண்டு ரெண்டு பக்கமும் 30 டிகிரி வச்சு மொத்தம் 120 டிகிரிக்குள்ளே வரையப்படுற படம் தான் வந்து ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் அண்ட் ஐசோமெட்ரிக் வியூ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம எக்ஸாமில் போட போகிறது ஐசோமெட்ரிக் வியூ தான் இப்போ எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனுக்கும் வியூக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்றது ஐசோமெட்ரிக் ஸ்கேலை வச்சு வரையிறது. அதாவது ஐசோமெட்ரிக் ஸ்கேலில் என்ன பார்த்தீங்கன்னா, ஐசோமெட்ரிக் ஸ்கேல் ஈக்குவல் டு ட்ரூ லென்த்து கொடுக்க படத்தில் கொடுக்க போகிற அந்த ட்ரூ லென்த்து இன்ட்டு 0.82 இதை வந்து பெருக்கி வர்ற அளவு வச்சு வரையிறது தான் வந்து ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன். சரி, ஐசோமெட்ரிக் வியூ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தில் என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவை அப்படியே வச்சு வரையிறது தான் ஐசோமெட்ரிக் வியூ ஆர் ஐசோமெட்ரிக் ட்ராயிங். நம்மளுக்கு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்குறது பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் வியூ ஆர் ஐசோமெட்ரிக் ட்ராயிங் தான் கேட்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஐசோமெட்ரிக் வியூவில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோக்களை போகலாம். ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரா த ஐசோமெட்ரிக் வியூ ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் இட்ஸ் கிவன் ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ். அதாவது மூணு ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, ரைட் சைடு வியூன்னு சொல்லிட்டு மூணு வியூஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ கொடுக்கலாம், இல்லை ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ கொடுக்கலாம், இல்லை ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைடு வியூ மூணும் கொடுத்துட்டு கூட இந்த ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் வரைய சொல்லலாம். இந்த ஐசோமெட்ரிக் வியூவை பார்த்தீங்கன்னா லென்த்து, பிரெத்து, ஹைட்டுன்னு மூணு அளவு இருக்கும். அந்த அளவை வச்சு தான் இப்போது இந்த டிராயிங்கை வரைய போகிறோம். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 mm கொடுத்துருக்காங்க, 38 ஒரு 12 கொடுத்துருக்காங்க. இது வந்து லென்த்து, படத்தோடைய லென்த்து. இப்போ சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வியூன்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து லெஃப்ட் சைடில் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இந்த ஃபஸ்ட் ஆங்கிள் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் பற்றி நம்ம ஆர்த்தோகிராஃபி ப்ரொஜெக்ஷனாக நான் தெளிவாக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா வியூஸ் மாறி வரும், ரைட் சைடு லெஃப்ட் சைடில் வரும், லெஃப்ட் சைடு ரைட் சைடில் வரும். இது ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனு. இப்போ ரைட் சைடு வியூ இங்கே கொடுத்துருக்காங்க லெஃப்டில். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டாப் வியூ கொடுத்துருக்காங்க. இப்போ சைடு வியூவில் தான் பிரெத்து வரும், படத்தோட பிரெத்து வந்து சைடு வியூவில் வரும், 50 mm பிரெத்து கொடுத்துருக்காங்க. படத்தோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரண்ட் வியூவில் கொடுப்பாங்க, இல்லைன்னா சைடு வியூவில் கொடுப்பாங்க. இங்கே சைடு வியூவில் கொடுத்துருக்காங்க, அதுவும் 50 தான் படத்தோட ஹைட்டு. படத்துடைய லென்த்து வந்து 50, பிரெத்து 50, ஹைட்டும் 50 தான் கொடுத்துருக்காங்க. மேலே டாப் வியூவில் என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா டாப் வியூவில் ஹைட்டாக வரது பார்த்தீங்கன்னா படத்துக்கு பிரெத்தை வர்றது அந்த அளவு தான் வந்து டாப் வியூ ஹைட்டாக வரும். இப்போ வந்து இந்த ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் இந்த டிராயிங் எப்படி போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு சைடும் வந்து 30 டிகிரி வைக்கிறோம். ஒரு லைனை போட்டு ரெண்டு சைடும் 30 டிகிரி வச்சு 120 டிகிரிக்குள்ளே அந்த படத்தை கொண்டு வரும். இதுதான் ஐசோமெட்ரிக் வியூ. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு புள்ளி வச்சுக்கிறோம், புள்ளி வச்சு ரெண்டு சைடை வந்து 30 டிகிரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதிலேருந்து 30 டிகிரி, ஒரு 30 டிகிரி வச்சுக்கிறோம். இந்த சைட்லேருந்து ஒரு 30 டிகிரி, இந்த மாதிரி புள்ளி வச்சுக்கிறோம். நேராக வரது 90 டிகிரி. இப்போ படத்துடைய லென்த்து, பிரெத்து, ஹைட்டு வச்சு போட போகிறோம். இதில் படத்துடைய லென்த்து எந்த பக்கம் காமிக்கலாம், ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ வந்து வெறும் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ மட்டும் கொடுத்துருந்தா இந்த ரெண்டு சைடில் எந்த பக்கம் வச்சு வேணால் இந்த படத்தை வரையலாம். ஆனால் சைடு வியூ கொடுத்துட்டாங்க, சைடு வியூ கொடுத்துருக்கும்போது
இதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் வந்து வரணும். இப்போ வந்து சைடு வந்து இந்த சைடு இருக்குது, ரைட் சைடுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு படம் ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ இங்கே இருக்குது. அப்போ இந்த டைரெக்ஷன் தான் அம்புக்குறி போட்டு வரையணும். இந்த டைரெக்ஷன் ஏன்னா ஃப்ரண்ட் வியூ இங்கே இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் அம்புக்குறி வரும். ஏன்னா இது ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இப்போ அப்போ படத்துடைய லென்த்து இந்த பக்கம் தான் வரணும், இதில் தான் வரணும். படத்துடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 38/12 50 mm. அப்போ இதிலேருந்து ஃபஸ்ட் 30 degree வச்சிட்டோம், இதிலேருந்து ஒரு 50 mm, இதுக்கு நேராக 30 degree நேராக ஒரு 50 mm லைனு போட்டுணும். ஐம்பது நமக்கு ஒரு லைன் இது போட்டிங்க. அதேமாதிரி பிரெத்து, படத்துடைய பிரெத்து பார்த்தீங்கன்னா சைடு உள்ள வரதான், இதுவும் 50 தான். அப்போ அந்த 30 degree இந்த சைடு வச்ச 30 degree திரும்ப ஒரு 50 mm லைன் வரைகிறோம் வச்சுக்கிறீங்க. அதே 50 mm வச்சு இதில் ஒரு லைட்டாக லைனை லைட்டாக போட்டுங்க, இந்த லைனை லைட்டாக போட்டுங்க. இப்போ படத்துடைய ஹைட்டும் பார்த்தீங்கன்னா 50 mm தான். அப்போ இதிலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு 50 mm, 50 mm ஒரு லைன் லைட்டாக போட்டுங்க. அடுத்தது இந்த சென்டர்லேருந்து சேம் அதே 50 mm. இதுலேருந்து ஒரு 50 mm, அதுக்கப்புறம் இதுலேருந்து இதில் நேராக ஒரு 50 mm. இதில் ஒரு 50 mm லைட்டாக லைனை போட்டுங்க. பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 mm தான். பார்த்தீங்கன்னா இதில் இதில் 50 mm வந்தாச்சு. இந்த சைடு வந்து ஒரு 50 mm, அதே 30 degree. இப்போ இந்த லைனுக்கு பேரலா அதே 50 mm தான் இதிலேருந்து வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு பேரலா இந்த பாயிண்ட்லேருந்து அதே 50 mm, அதே 50 mm தான் வரப்போகுது. இப்போ திரும்பவும் இதுக்கு பேரலாக என்ன பண்ணுறோம், இந்த லைனுக்கு பேரலாக இதுலேருந்து ஒரு 50 mm, இந்த லைனுக்கு பேரலாக இதுக்கு பேரலாக இதுலேருந்து ஒரு 50 mm லைன் போடுறோம். சேம் அப்புறம் இந்த லைனுக்கு பேரலாக இந்த பிரத்தோட லைனுக்கு பேரலாக இதுலேருந்து ஒரு 50 mm. இதில் எல்லாமே பேரல டைரக்ஷன் தான். இந்த ஐசோமெட்ரிக் வியூவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பேரலல் தான். இப்போ இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து இதுவும் 50 தான் இருக்கும், இதுவும் 50 தான் இருக்கும், இதுவும் 50 தான் இருக்கும். லென்த்து பிரெத்து இந்த மூணு அளவும் 50 தான், இந்த பிரெத்து மூணு 50. அதேமாதிரி ஹைட்டு வந்து இந்த மூணு வந்து 50 தான். இது பார்த்தீங்கன்னா 30 degree ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் வியூவில் பார்த்தீங்கன்னா 30 degree தான் வரும். ஒன்றுக்கு ஒன்று டபுள் சைடும் 30 degree வச்சு மொத்தம் வந்து இந்த படம் 120 degreeக்குள்ளே தான் வரும். இந்த பாக்ஸ் போட்டிருக்கோம்ல, இந்த பாக்ஸுக்குள்ளே தான் இந்த படம் வரும். இதுதான் ஐசோமெட்ரிக் வியூ. பார்த்தீங்கன்னா இதில் இப்போ கொஸ்டினை பார்த்து அதில் என்னென்ன கேட்டுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த 3D டிராயிங்கை வரைய போகிறோம். ஏன்னா 3D இருக்கிறதால இது 3D டிராயிங்னு சொல்கிறோம். இதில் 3 வியூஸ் பார்க்கலாம், ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, சைட் வியூ வந்து இதில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் வியூ பார்க்கலாம். ஃப்ரண்ட் வியூ எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷன் தான், இந்த டைரெக்ஷனில் தான் அம்புகுறி வரும். ஏன்னா ஆப்போசிட்டில் தான் வரும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனாக இருக்கிறதால இந்த சைடு அம்புக்குறி போடுறோம். இந்த சைடு அம்புக்குறி போட்டு போடுறோம். ஃப்ரண்ட் வியூவில் இருந்து பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருவோம். சைடு உள்ள 12 mm இது, இது 12 mm. அப்போ முதல்ல என்ன பண்ணுறோம், இதுலேருந்து ஒரு 12 mm எடுத்துக்கிறோம். இதை போட இந்த ஃபஸ்ட்டு இதை போடுறோம். இதுலேருந்து ஒரு 12 mm எடுத்து புள்ளி வச்சுக்கிறோம், டார்க் பண்ணிக்கிறோம். இந்த 12 mm டார்க் பண்ணிக்கிறோம்.
அதுக்கு அடுத்து இந்த லைனை டார்க் பண்ணிக்கலாம். இந்த லைனை இது 50 mm, இதை வந்து டார்க் பண்ணிக்கிறோம். இது நம்மளுக்கு தெரியும், இந்த 50 mm தெரியும். அடுத்தது இந்த 12 mm போட்டேன், இந்த 50 mm. அடுத்தது இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் 50 mm தான். இது ஏற்கனவே ஹைட்டு 50 தான் வச்சுருக்குறோம். அதை இதையும் வந்து டார்க் பண்ணிக்கிறோம், இதை டார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த அளவு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அளவு இங்கே இருக்கிற அதே 12 mm தான். இதுலேருந்து அந்த 12 mm இதில் வச்சுக்கிறோம். ஒரு 12 mm புள்ளி வச்சு அப்படியே ஜாயின் பண்ணுறோம். சேம் அதுக்கப்புறம் இந்த லைனை இந்த லைனுக்கு பேரலா, இதுக்கு இதுக்கு பேரலா இதுலேருந்து ஒரு லைன் வரைகிறோம். இந்த அளவு லைட்டாக போடுறோம் ஃபஸ்ட்டு. இது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, இது டோட்டல் ஹைட்டு 50 mm, 50 ஒரு 12 போச்சுன்னா இந்த 38 mm மேலே இந்த 38 கொடுத்துருக்காங்க பாரு, இந்த 38 mm தான் வரும். இதுலேருந்து லைனை போடுறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து ஒரு 12 mm நம்ம ஏற்கனவே எடுத்துருக்கோம், 12 mm புள்ளி வச்சு டார்க் பண்ணியிருக்கோம். இந்த லைனை வந்து பேரலாக அப்படி எடுத்து போயிட்டு இதுலேருந்து லைட்டாக ஒரு லைன் போடுறோம். இப்போ இதை அப்படியே டார்க் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் இந்த மாதிரி டார்க் பண்ணிக்கிறோம். இது இப்படி டார்க் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டை போட்டுக்கிறோம். இப்போ இந்த ஷேப்பை இங்கே போட்டிருக்கோம் ஃப்ரண்ட் வியூவில். இந்த லைன் வந்து டைரெக்டாக இதில் ஜாயின்ட் ஆகாது. அடுத்தது டாப் வியூ பார்க்கலாம். டாப்லேருந்து பார்க்கும்போது இதே டைரெக்ஷனில் ஃப்ரண்ட் வியூவில் பார்க்குறோம், இதே டைரெக்ஷனில் டாப்பில் பார்க்குறோம். அப்போ இந்த பார்ட் அப்படியே டாப் வியூவில், இந்த பார்ட் அப்படியே டாப் வியூவில் இப்படி வரும். அப்போ இந்த 12 mm, இந்த 12 mm இதில் நேராக பேரலாக போகும். அப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பேரலாக ஒரு 12 mm இப்படி 12 mm ஜாயின் பண்ணிக்கும். இந்த லைனுக்கு பேரலாக, இதுக்கு பேரலாக இதுலேருந்து 12 mm வரும். இந்த 12 mm இது மாதிரி டார்க் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சைடுவில் பார்த்திங்கன்னா இதில் அதே சேம் சைடில் இந்த 12 mm தான் இருக்குது. அப்போ இந்த 12 mm டார்க் பண்ணிக்கலாம். இந்த லைனுக்கு பேரலா, இதுக்கு பேரலா அப்படியே எடுத்து போகிறோம். இதுலேருந்து இது 12 mm தான், இது பேரலா இதை வந்து இது மாதிரி டார்க் பண்ணிக்கிறோம். இப்போ சைடுவில் பார்த்தீங்கன்னா இந்த 12 mm போட்டாச்சு, சைடில் இதை போட்டோம். இதில் சைடில் பார்க்கும்போது இந்த இந்த 12 mm ஒரு லைன் தெரியும். இப்போ டாப் வியூவில் பார்க்கும்போது இந்த பார்ட் நம்ம போட்டாச்சு, இந்த பார்ட் வந்து டாப் வியூவில் இந்த இப்படி போட்டாச்சு. இதுக்கப்புறம் இதில் 12 mm இருக்குது, அந்த 12 mm இதில் வந்து ஜாயிண்ட் ஆகும். இது எப்படி ஜாயிண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே நம்ம இந்த ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 38 mm. இந்த ஹைட் வந்து 38 mm, அதை நம்ம பார்த்தோம். இந்த ஹைட்டு தான் 38. சேம் இதேக்கு பேரலாக இந்த 38 mm பேரலாக இந்த மேல் பாயிண்ட்லேருந்து அப்படியே கொண்டு வரும். இதுலேருந்து 38 mm நேராக ஒரு புள்ளி ஆகிக்கிறோம், லைனை போட்டுக்கிறோம். இந்த லைனுக்கு பேரலாகவே, இதுக்கு பேரலாகவே 38 mm லைன் போட்டோம் மேலேருந்து. அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு பேரலாம் கீழே வர இந்த பிரெத்து லைனுக்கு பேரலாம் இதை அப்படியே ஜாயின் பண்ணுறோம். இதை இந்த லைனுக்கு பேரலாம் இதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த லைனுக்கு பேரலாம் என்ன பண்ணுறோம், இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜெண்டி ஜாயின் பண்ணுறோம். இது பேரலாக எடுத்து போகிறோம். இந்த லைனுக்கு பேரலாக இதை ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஒரு ஷேப் நம்மளுக்கு கிடச்சிடுது.
மாதிரி சேவ் கிடச்சிருது. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் இதை போட்டாச்சு. இப்போ நடுவில் இந்த லைனை போடணும், இங்கே இங்கே வருது இந்த லைன் போடணும். சென்டர் டிஸ்டன்ஸ் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 12 mm சென்டரில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டாப் வியூ பாருங்கள், இது டாப் வியூ. ஃப்ரண்ட் வியூ இந்த டைரெக்ஷனில் போட்டிருக்கோம், இந்த டைரெக்ஷன் ஃப்ரண்ட் வியூ போட்டுருக்கோம். இதே டைரெக்ஷனில் இந்த பார்ட் அப்படியே இங்கேருந்து டாப் வியூலேருந்து இப்படி பார்க்குறோம். இப்படி பார்க்கும்போது இந்த 12 mm வந்து இதில் கீழே நம்மளுக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த 50 mm சென்டர் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இந்த 50 mm 25 mm ஒரு புள்ளி வச்சுங்க, 25 புள்ளி வச்சு இந்த 12 mm ரெண்டாக பிரித்தோம்னா ரெண்டு சைடும் 6 mm. இப்போ இதிலேருந்து ஒரு 6 mm தள்ளி புள்ளி வச்சுங்க, இதிலேருந்து ஒரு 6 mm, இதிலேருந்து ஒரு 6 mm தள்ளி இது மாதிரி புள்ளி வச்சுங்க. அதேமாதிரி கீழ்பாட்டு கீழே இருக்கிற பாட்டில் பார்த்தீங்கன்னா சைடு வீல், சைடு வீலில் பார்க்கும்போது இந்த அதே 12 mm மேலே இந்த 12 mm வருது. சேம் அதே மாதிரி இந்த சைடு வீலில் இந்த பிரெத்தில் வச்சு கரெக்டாக 25 mm சென்ட்ரு, 50 25 mm சென்ட்ரு வச்சுங்க. ரெண்டு சைடும் இந்த சைட்லேருந்து ஒரு 6 mm, அதேமாரி இந்த சைடில் ஒரு 6 mm புள்ளி வச்சுங்க. இது மாதிரி புள்ளி வச்சுட்டு இப்போ மேலே வந்து ரெண்டு சைடும் 6 mm எடுத்தல, அதையும் கீழே வர லைனையும் ஜாயின் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் 6 mm எடுத்ததை அப்படியே ஜாயின் பண்ணிக்கங்க. இதை மாதிரி ஜாயின் பண்ணிங்க. அடுத்தது அந்தாண்ட சைடு வச்சா 6 mm எடுத்ததை அது ஜாயின் பண்ணிங்க. இந்த மாதிரி ரெண்ட லைனை ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டுக்கு பேரலா இந்த 38 mm வருதுங்களே, இந்த 38 mm பேரலா இதுலேருந்து ஒரு லைன் இது வரலாம், இந்த சென்டர் வரைக்கும், இந்த சென்டர் வரைக்கும் தான் வரும். இதுக்கு பேரலா அதுக்கப்புறம் கீழே வந்தால் இந்த ஃப்ரண்ட் வியூவில் இந்த ஹரிசன்டல் லைன் வரதில் இந்த லைன் லைனுக்கு பேரலா இதை ஜாயின் பண்ணிக்கணும். இதுக்கு பாரலாம் இந்த லைனை ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த டைரக்ஷனில் பார்க்கும்போது இந்த மூணும் தெரியுதான்னு பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ சைடு இப்போ கரெக்டாக வருதான்னு முதல்ல செக் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ இந்த சைட்லேருந்து இங்கே இருக்கிறதால இந்தாண்ட சைட்லேருந்து தான் இந்த சைடில் தான் வரும் ஃப்ரண்ட் வியூ. இந்தாண்ட சைடு வந்து ஃப்ரண்ட் வியூ டாப் இங்கே இருந்துன்னா இந்த டைரெக்ஷனில் அம்புக்குறி வரும், மாறி வரும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த டைரெக்ஷனில் இருக்கிறதால ஃப்ரண்ட்டிலேருந்து பார்க்கும்போது இந்த பார்ட் அப்படியே தெரியுது, அடுத்தது இந்த லைன் தெரியும், அதுதான் இந்த லைன், இதுதான் ஜாயிண்ட் ஆகுது. டாப் வியூவில் பார்க்கும்போது இதே டைரெக்ஷனில் டாப்பில் பார்க்கும்போது இந்த இது இந்த பார்ட்டு, அதுக்கப்புறம் கீழே நடுவில் வர இந்த பார்ட் வந்து இதில் ஜாயிண்ட் ஆகுது. இது டாப் வியூ, டாப் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த பாக்ஸ் அப்படியே தெரியும். சைடு வியூலேருந்து பார்க்கும்போது இந்த பக்கம் இந்த பாக்ஸ் தெரியும், இதோ தெரியுது. அடுத்தது இந்த பார்ட்டு, இது நம்மளுக்கு தெரியாது. சைடில் பார்க்கும்போது இந்த பார்ட் தெரியும், இது தெரியாது. அடுத்து இந்த பார்ட் தெரியும், இந்த பாக்ஸு ஃபுல்லாக தெரியுது. அடுத்து இந்த 12 mm வந்து மேலே வரைக்கும் தெரியும், அவ்வளோதான் சைடு இல்லாது. இந்த மாதிரி ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ சைடு வந்து இந்த மாதிரி தான் போடணும். இது ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனு. இப்போ வந்து இருக்கிற அளவு வந்து அப்படியே அளவு குறிச்சிக்கலாம். அந்த மாதிரி அளவு குறிச்சிங்க, அதனால் இந்த அளவு 12 mm, இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா 50, பிரெத்து 50, ஹைட்டு 50, இந்த அளவு வந்து அதே 12 mm தான். இந்த மாதிரி வியூஸ் ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி யூஸ் கொடுத்துட்டு ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷன் வரைய சொல்லும்போது இந்த மாதிரி ஐசோமெட்ரிக் ட்ராயிங் வரைய சொன்னாங்கன்னா இந்த மெத்தடில் இருக்கிற அளவை அப்படியே வச்சு வரையிறது தான் ஐசோமெட்ரிக் ட்ராயிங். படத்தில் என்ன அளவு கொடுத்துருவாங்களோ அதை வந்து அதே அளவு வச்சு வரையிறது தான் ஐசோமெட்ரிக் ட்ராயிங் ஆர் ஐசோமெட்ரிக் வியூ
இதுதான் வந்து எக்ஸாமில் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.